ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வ்ளாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் வெஜிடேரியன் லஞ்ச் மெனு ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒரு வேலை என்னோடய கிச்சனில் வந்து நான் புதுசாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிரைண்டர், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐட்டம், அப்புறம் கேஸ்டைன்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து போதுமான அளவு ஸ்லாப் வந்து அதில் இல்லை. ஷெல்ஃப் வந்து அவங்க வச்சப்போ வந்து அதில் எக்ஸ்ட்ரா வைக்காமல் விட்டுட்டனால அதை நான் ரொம்ப நாளாக எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். அது லாங் பெண்டிங் வேலையாகவே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கான வேலையெல்லாம் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆர்கனைஸ்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதையும் காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த வ்ளாகில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கடையிலேருந்து இந்த கொண்டு வந்த ஷெல்ஃப் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு, ஏன்னா நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதனால் ஃபுல் ஷீட்டாக வாங்கி அங்கே எங்களோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதனால் ஈஸியாக போச்சு. அது கொஞ்சம் தூசியாக இருந்தது ஏன்னா கட் பண்ணனால. வீட்டுக்கு வந்தனுமே பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணி, அதுக்கப்புறமா ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து கபோர்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான செல்ஃப் சப்போர்ட் பின்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், ஏன்னா நான் அதில் வந்து கொஞ்சம் ஹெவியான ஐட்டம்ஸ் வைக்க போகிறேன் அப்படின்றனால அந்த மாதிரி பின்ஸை பார்த்து வாங்கிட்டோம். அதே மாதிரி நான் வாங்கியிருக்க இந்த ஷெல்ஃபோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கியிருக்கேன், ஏன்னா அதில் ஹெவியான பொருள் வைக்க போகிறோம், அதே மாதிரி இது லாங் லாஸ்டிங்காக வரணும் அப்படின்றனால நான் கொஞ்சம் குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கியிருக்கேன். இப்போது பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஹைட் எவ்வளோ தேவை அப்படின்றத பார்த்து நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷெல்ஃபை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன மாதிரி பொருட்கள்லாம் இதில் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு வழியாக இந்த கபோர்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் என்னெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னால் குவிக்காக ஒரு விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கடந்த 3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் வந்து இங்கே அயர்லாண்டில் எந்த ஈவெண்ட்ஸுமே நடக்கலை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேஜ் ஷோஸ் நடக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லையா, தீபாவளி பொங்கல் அந்த டைம்லலாம் வந்து நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். இந்த 3 வருஷமாகவே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஆஃப்டர் 3 இயர்ஸ் இங்கே ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ நடக்க போது. கார்த்திக் குமார் அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் ஒரு ஃபிலிம் ஆக்டர். அவர் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே டப்ளினில் வந்து ஒரு ஷோ பண்ண போகிறாரு. இந்த ஷோவோட டூர் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா யூகேல பண்ணிகிட்ருக்காரு. அடுத்ததை வந்து இங்கே அயர்லாண்டில் பெல்ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா இங்கே டப்ளின்லேயும் பண்ண போகிறாரு. ஸோ இதுதான் அவரோட டூர் ஜேர்னி. இந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிரிக்க மட்டும் வைக்கிறது கிடையாது, சிந்திக்கவும் வைக்கிற மாதிரியான ஒரு டாபிக் பற்றி தான் அவர் பேச போகிறாரு. டாபிக் பேரே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், ஆன்ஸ் பிளைனிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பேச போகிறாரு. ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட காமெடி ஷோஸ் எல்லாமே. நான் சொல்கிற மாதிரி தான் நிறைய வந்து யோசிக்கவும் வைக்கணும்ல, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த ஷோ வந்து இங்கே டப்ளினில் நடக்க போது, 25th of September. அழகான பசுமையான கோயம்புத்தூர், அது கிட்ட உதகமண்டலம், இதெல்லாம் ரொம்ப தூரம் இருக்குது. டப்ளின் அயர்லாண்ட், September 25th என்னோட ஷோ டப்ளின்ல நடக்க போறது. ஏன் கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சேன் தெரியாது, ஆனா டப்ளின்ல தான் முடிக்க போறேன். September 25th என்னோட யூகே டூரோட கடைசி ஷோ டப்ளின்ல நடக்க போறது. ஆன்ஸ் பிளேனிங் கண்டிப்பா வந்து பாருங்க, ஏன்னா முதல் வாட்டி டப்ளின்ல நான் பெர்ஃபார்ம் பண்றேன். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா டப்ளினில் எல்லோ மேங்கோஸ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஆவலாக இருக்குது எங்களுக்கும் இந்த ஷோ போகிறதுக்கு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணி. இந்த ஷோ அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம டிக்கெட்ஸ் வாங்க வேண்டிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஷோவோட வென்யூ, டைமிங்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அயர்லாண்டில் இருக்கீங்க, டப்ளினில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த 3 இயர்ஸாக. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு ஷோவை என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ என்னோடய கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்க் கபோர்டு அப்படின்னா இதுவாக தான் இருந்தது முன்னால். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து திங்ஸை நான் டம்ப் பண்ணியிருந்தேன். ஷெல்ஃப் இல்லாதனால கிரைண்டர் மேலே அப்படியே ஒவ்வொரு திங்ஸாக வச்சு அதே மாதிரி நான் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த கபோர்டில் தான் இருந்தது. அது எடுக்கிறப்பையும் சரி வைக்கிறப்பையும் சரி அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக நான் வந்து கேஸ்டைன் வச்சுருந்தேன். ஸோ எப்படா அதை ஆர்கனைஸ் பண்ணுறது என்னடா பண்ணுறதுன்னு தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் வாங்கி வச்சிடலாம், ஸோ அப்போ தான் நம்ம வந்து திங்ஸை செக்ரிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்ஃப் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு இந்த வேலை. ஆக்சுவலாக இங்கே வந்து B&Q ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்கே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷெல்ஃப் யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய ஷீட்டாக விற்பாங்க. குவாலிட்டி வைஸ் வந்து ப்ரைஸ் டிஃபர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து டிம்பர் கட்டிங் ஏரியா இருக்குது, அங்கே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு இந்த வேலை. கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு நல்லா நம்ம வந்து பின்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். ஷெல்ஃப் சப்போர்ட்டு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சு வேலை. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா பின்னால் எங்களுக்கு வந்து இந்த ஹீட்டர் பாய்லர் யூனிட் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ஃபுல் ஷெல்ஃபை உள்ளே வைக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாதியாக கட் பண்ணி அதுக்கேற்ற அளவு மட்டும் நான் வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கிச்சன் ஃபாயிலு, அதுக்கப்புறமா வந்து இந்த கிளீன் ஃபிலிம் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கேன் பேக்கேஜ்க்கு யூஸ் பண்ணுறது. அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேன்டு பீன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து என்றைக்காவது அவசரமாக சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறது, ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க்கு, இதுவும் அதே மாதிரி தான். கோகோனட் மில்க் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் எப்பயாவது வந்து தேங்காய் கிடைக்காத பட்சத்தில் தேங்காய் பால் சாதம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுவேன். பர்டிகுலராக இந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்குது. இது வந்து கோல்ட் ப்ரெஸ்ட் மாதிரி, க்ளூட்டன் ஃப்ரீ வேறு, ஆர்கானிக். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு எப்பயாவது யூஸ் பண்ணுறதுக்கு இதான் நான் வாங்குகிறேன். இந்த கோகோனட் மில்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம், ஏன்னா டெய்லி ஆயில் புல்லிங் பண்ணுவோம் காலையில். ஸோ அதனால் அது எனக்கு அதிகமாக தேவைப்படும் சொல்லிட்டு எப்போயுமே கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருப்பேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஓட் மில்க்கு. உங்களுக்கு தெரியும் நான் பாலுக்கு பதிலாக இது தான் சாப்பிடுவேன் டயட்டில். ஸோ அதனால் இது நான் எப்பயுமே நிறையா வாங்கி வச்சுப்பேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3 டேஸ்க்குள்ளே முடிச்சிடணும். ஓப்பன் பண்ணாமல் புதுசாக வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரெண்டாவது ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு புல் அவுட் ட்ரா மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் பேஸ்கெட்டு. இதில் வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வாஷ் பண்ணது, யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது, அப்புறம் அழுக்கில் இருக்கிறது எல்லாமே தனியாக அதை வச்சுருப்பேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஸ்டோர் பண்ணிடுவேன். அடுத்ததான் இங்கே ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக கிச்சன் டவல் வச்சுருக்கேன். இதுவும் வந்து துவைச்சு க்ளீன் பண்ணி வச்ச டவல்ஸு. அப்புறமா கொஞ்சம் இந்த பேக் ஃபுட் பேக் பண்ணுற ஃபாயில் ஒன்று இருக்குது. அடுத்து இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுற ஐட்டங்கள், லாண்ட்ரி லிக்விடு, அதுக்கப்புறமே இது பார்த்திங்கன்னா சென்ட் பூஸ்டர்ன்னு சொல்லுவோம், பெர்ஃப்யூம் பல்ஸ் அந்த டேப்லெட்ஸ் மாதிரி. அடுத்ததாக இது வந்து ஃபேப்ரிக் கண்டிஷ்னர், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். அடுத்து கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து ரேராக யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸ், அதாவது கிரைண்டரு. கிரைண்டர்லாம் வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் மாவு அரைப்பேன். ஸோ அதனால் அது இங்கே வச்சுருக்கேன். அடுத்ததாக ஏர் ஃப்ரையர். இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுனால ஏர் ஃப்ரையரை இங்கே வச்சுட்டேன். இந்த ஏர் ஃப்ரையரில் யூஸ் பண்ணுற லயனஸை வந்து அது மேலே இப்படி வச்சுருக்கேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. இது பின்னால் எதுவுமே இல்லை, ஏன்னா இந்த பாய்லரோட ஸ்விட்ச் அங்கே பின்னால் இருக்குது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி ரொம்ப டம்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அடுத்ததாக இந்த ரேக்கில் வந்து இந்த பாத்திரம் கழுவி வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டாண்டு, அப்புறமா அந்த சிங்கில் வைக்கிற கொலாண்டர் இருக்குது. இது பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன், எம்டியாக தான் இருக்குது. மேபி இதில் வந்து மண் பாத்திரம் வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இது நம்ம வீடியோவில் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேஸ்டைனில் நான் வந்து ரோட்டி ப்ரெஸ் வாங்கியிருக்கேன், அது வந்து இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் விழும் நம்ம இழுக்கிறப்போ திரும்ப வைக்கிறப்போ. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு வச்சு அது மேலே அதை வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டி ப்ரெஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷீட்டு. ஸோ அதனால் அதை அப்படியே அது மேலே வச்சுருக்கேன். பின்னால் வந்து கிச்சன் டிஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பண்டில் எல்லாமே பின்னால் அடுக்கி வச்சுருக்கேன். இது அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த ஓப்பன் பண்ணியே அப்படியே வச்சுருக்கேன் நான் ரூலில். முன்னால் வந்து இங்கே ரைஸ் குக்கர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அடிக்கடி எடுப்பேன் அப்படின்றனால ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி முன்னாடி வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு அதிகமான பேர் கேட்டது வந்து எங்கிட்ட இருக்க கேஸ்டைன்ஸை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கிச்சனில், ஏன்னா வைக்க எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன் நான். இது நல்லா உங்களுக்கு வந்து ஸ்டீலில் வரும், நல்ல ஹெவி டியூட்டி தான் அது. அதில் வந்து இந்த மாதிரி பேன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இப்படி ஒவ்வொன்றா வச்சுருக்கேன். இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டாண்ட் வந்து அமேசானில் கிடைக்குது. இதோட லிங்க் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதே மாதிரி கேஸ்டைனும் கொஞ்சம் ஹெவியான ஐட்டம் அப்படின்றனால கபோர்டில் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் உள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ஸ் திக்காக கிடைக்குது. வந்து ஆக்சுவலி சாப்பிங் போர்டாகவும் யூஸ் பண்ணலாம். அது வாங்கி நான் வந்து கீழே பிளேஸ் பண்ணி அதுக்கு மேலே இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு கேஸ்டைன்ஸ்லாம் வச்சுருக்கேன். கேஸரோல், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடாய் டைப் ஆஃப் கேஸ்டைன்ஸ் எல்லாமே இந்த கார்னரில் வச்சுருக்கேன். அடுத்ததை இது வந்து பார்த்திங்கன்னா உரல், நம்ம வெள்ளைப்பூடு இதெல்லாம் இடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் கீழே வச்சுருக்கிறது. பேசிக்கலி ஐடியா என்னென்னா, ஹெவியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கபோர்டில் கீழே வச்சுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இவ்வளோ ஹெவியான ஐட்டம்ஸ்லாம் மேலே வைக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. அதனால் கீழே இருக்கிற ரேக்கில் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் லன்ச் பண்ணுறேன். அதில் வந்து எக்கு மட்டும் நான்வெஜ் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக் பாய்லரில் எக்கை வேக வச்சிடலாம். அதில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பு வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீடியம் இல்லை ஹார்ட் இல்லை சாஃப்ட் பாயில் எக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளந்து அதில் ஊற்றிடணும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்கை வந்து வச்சுட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிச்ச பொருட்கள் எல்லாமே நான் ரெடி பண்ண போகிறேன். இன்னைக்கு லஞ்ச் மெனு வந்து வெண்டைக்காய் சேர்த்து ஒரு காரக்குழம்பு பண்ண போகிறேன். அதில் வந்து அவிச்ச முட்டை சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு வாழைப்பூ இதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு பண்ண போகிறேன். அடுத்ததாக வந்து கேரட் பட்டாணி பொரியல் கொஞ்சம் வடகம் இதெல்லாம் வறுத்துக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வாழைப்பூ கூட்டுக்கு வந்து தேவையான தோரம் பருப்பை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் சேர்த்து இதை வேக வச்சுக்க போகிறோம். சாம்பாருக்கு மாதிரியே தான் அதை வேக வைக்கணும். கொஞ்சம் அதில் வந்து பெருங்காய தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து முட்டை நம்மளுக்கு வெந்துட்டுருக்கு. இது ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுங்க. நம்ம பாத்திரத்தில் வேக வைக்கிறத விட இந்த பாய்லர் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிச்சனில். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேரட் பொரியலுக்கு என்னோடய ஃபுட் ப்ராசஸரில் கேரட்டை துருவிக்க போகிறேன். இப்போ கேரட் பொரியல் செய்கிறதுக்கு இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே நான் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகா இல்லாட்டி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். எங்களுக்கு பொரியலில் சேர்த்தா பிடிக்காது அப்படின்றனால நான் சேர்க்கல. அடுத்ததில் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வதங்கி வரணும், கலர் வந்து மாறும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து துருவி எடுத்து வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ கேரட் சேர்த்ததுக்கப்புறமா இது துருவி இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரோசன் பட்டாணி நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் அந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா நம்மளுக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. சரியாக வதக்கலை அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதனால் நல்லா அதை வந்து வதக்கிட்டு இறக்கிடலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட காரத்துக்கு நீங்கள் காஞ்ச மிளகா இல்லாட்டி பச்சை மிளகா சேர்த்து கூட இந்த பொரியல் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். இப்போ கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து தோரம் பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அது வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நான் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி மோரில் சேர்த்து வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம வடித்து இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுமே ரொம்ப சிம்பிளுங்க. வாழைப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டில் செஞ்ச தாளிப்பு வடகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ பூ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இந்த வாழைப்பூ வேகிறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு செய்கிறதுக்கு வெண்டைக்காய் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வதக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப சாகியான மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்புறமா நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து சின்ன லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி புளித்தண்ணி கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா அதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குயிக்காக வெந்துடும் இந்த கூட்டுக்கு சேர்த்துருக்க வாழைப்பூ. அடுத்ததாக வந்து இதில் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவினது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நான் அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறேன். குழம்பு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு கடைசியாக பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வதங்கிருச்சு, அதை நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் கடுகு அதுக்கப்புறமா சோம்பு வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பூண்டு அளவுக்கு நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ அந்த வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து நம்ம வதக்க போகிறோம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து கிளறிட்டு ஒரு மூடி போட்டு வைக்க போகிறோம். நல்லா அது கொஞ்சம் மசிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. நல்லா தக்காளியெலாம் மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளித்தண்ணியை வந்து இதில் கலந்துட போகிறோம். அதுலேயே நம்ம வந்து தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த தண்ணி மட்டும் இப்போ சேர்த்தா போதும். இப்போ அதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். 10-15 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த கார குழம்பு ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி வந்து இந்த குழம்புலே வந்து பாயில்டு எக்கும் சேர்க்க போகிறேன். அது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததான் இந்த வாழைப்பூ கூட்டுக்கு நான் வந்து தாளிப்பு ரெடி பண்ணுறேன். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா வீட்டிலே செஞ்ச தாளிப்பு வெங்காய வடகம் இருக்குது, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வாழைப்பூ கூட்டோடு சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வாழைப்பூ கூட்டு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை வெந்ததுக்கப்புறமா நான் வந்து தோல் உரிச்சிட்டு கொஞ்சமாக அதில் வந்து கீரல் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நான் குழம்புல சேர்க்க போகிறேன். குழம்பு வந்து ஒரு 1/2 மேலே ரெடியானதுக்கப்புறமா நம்ம இந்த உரித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடைசியாக வந்து வத்தல் வறுத்துக்கிறேன். இந்த வடகம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அம்மா கொடுத்து விட்டது. அரிசியை யூஸ் பண்ணி பண்ண ஒரு வத்தல் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி புளிக்குழம்பு இதுக்கெலாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் வறுத்துக்கிறேன்.
இப்போ சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன். வெண்டைக்காய் யூஸ் பண்ணி ஒரு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச முட்டையும் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. அடுத்ததாக வந்து காய் பார்த்திங்கன்னா கேரட்டும் பட்டாணியும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்ததை வந்து துவரம் பருப்பு வாழைப்பூ இதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன். அடுத்ததாக அரிசி வடகம் வந்து வறுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுட சுட சாதமும் ரெடியாக இருக்குது. இப்போ லஞ்ச் வந்து தயாராகிடுச்சு. லஞ்சை சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. இதோட இந்த பிளாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த லஞ்ச் ரெசிபீஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.